அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஹாஸ்டல் வாழ்க்கையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் என் குடும்பத்தோட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எங்க அப்பாவும் மாசத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் எங்களை வந்து பார்த்துட்டு போவாரு. என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நானும் என்னோட அம்மாவும் வீட்டில் தனியாக இருக்க மாட்டோம். பகல் டைம்ல எங்களுக்கு கரண்ட் கிடையாது. எங்கள் அம்மாவும் எங்கள் ஆயா கடை பூ கட்டுறதால எங்கள் சின்ன ஆயா வீட்டில் தான் எல்லாருமே ஒன்று உட்காந்து பூ கட்டுவாங்க. எல்லாரும் கட்டி கொடுக்குற பூவை ஆயா கடையில இருந்து யாராச்சும் வந்து அப்பப்போ எடுத்துட்டு போவாங்க. அதனால அம்மா அங்கே தான் போயிட்டு எல்லோரு கூடவும் உட்காந்து பேசிட்டு அப்படியே பூ கட்டுவாங்க. இப்போ என்ன, சின்னாயா வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு மாமா வீடு இருக்கும். அவங்க வீட்டில் தான் டிவி பார்க்கறதுக்காக அம்மா விட்டுடுவாங்க. அந்த அக்கா அங்கே இருந்துச்சுன்னா என்னை அவங்க வீட்டில் விடுவாங்க, அப்படி இல்லைன்னா அம்மா பூ கட்டுற இடத்துக்கே என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பூ கட்டி முடித்ததும் சாயங்காலம் என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள நானும் என்னோட அம்மாவும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். அப்படி பூ கட்டி முடிக்கலைன்னாலும் அந்த இருக்கிற பூவை எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டு இங்கே தான் கட்டுவோம். 6 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு கரண்ட்டு கிடைக்கும். அது எப்படின்னா, எங்கள் அப்பா என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாம் படிக்கணுன்றதுக்காக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு ஒயர் கனெக்ஷன் போட்டு பாதி பில் கட்டுற மாதிரி கேட்டு அப்படிதான் வாங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டாததுக்கு முன்னாடி சாயங்காலத்திலேயே எங்கள் வீட்டுக்கு விளக்கு ஏற்றி வச்சுருவோம். அந்த விளக்கு வெளிச்சத்துலேயே தான் அம்மா பம்பு ஸ்டவ்வில் சாப்பாடு செய்வாங்க. அங்கேயே நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்ருப்போம். என்னுடைய தம்பி தங்கச்சி படிப்பாங்க. அதன் பிறகு எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் படுத்துருவோம். அது வரைக்கும் விளக்கு எரிஞ்சிட்டே தான் இருக்கும். நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டோம் அப்படின்னு தெரியும் பொழுது அம்மா விளக்கு அப்படியே அணைக்க போகும்பொழுது நான் சொல்லுவேன், இருக்கட்டும் விளக்கு, எனக்கு பயமாக இருக்குது, தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவேன். நான் ஹாஸ்டல்லலாம் இருந்து வீட்டுக்கு வரும்பொழுது இந்த மாதிரி நைட் டைமில் விளக்கில் தூங்கும் பொழுது எத்தனையோ நாள் நான் பார்த்துருக்கேன். வெயில் காலத்தில் எங்களுக்கு எல்லாருக்குமே வேர்க்கும். அந்த டைமில் அம்மா எங்களுக்காக தூங்காமல் இருந்து எல்லோருக்குமே விசிறிட்டு இருப்பாங்க. எனக்கு கஷ்டமாயிடும், அம்மா நீ படுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, நீ தூங்குமா அப்படின்வாங்க. அந்த நாளெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பக்கத்து வீட்டில் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு எங்கள் வீடும் எல்லோரும் வீடு போல வெளிச்சமாக இருக்கும். நாங்களும் வீட்லேயே டிவி பார்ப்போம். என்னுடைய தம்பி தங்கச்சி ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதுவாங்க. எந்த ஒரு பயமும் இல்லாத நிம்மதியாக நாங்கள் தூங்கி எழுந்துருவோம். காலையில் மறுபடியும் 6 மணிக்கு கனெக்ஷன் கட் பண்ணிடுவாங்க. காலையிலலாம் நாங்கள் டிவி பார்க்க முடியாது. இப்படியே தான் எங்களுடைய நாட்கள் போயிட்டே இருந்தது. எனக்குன்னு எந்த ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது. அம்மா கூட பூ கட்டுற இடத்துக்கு போயிடுவேன், அப்படி இல்லைன்னா வீட்லேயே என்னுடைய தம்பி தங்கச்சிங்க கூட இருப்பேன். இப்படியே தான் நாட்கள் போயிட்டுருக்கும் பொழுது எனக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதன் பிறகு நான் என்னெல்லாம் பண்ணன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.